எல்லாம் எப்படி இருக்கீங்க கேர் கிட்ஸ் மூலமா உங்களை ஒவ்வொருவரையும் பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா போன வாரம் பாத்தீங்கன்னா ஆவின் கனிகளை பத்தி நம்ம பார்த்தோம் அன்பு சந்தோஷம் சமாதானத்தை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீதியான காரியம் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரியா அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டர் அங்கிள் இருக்காங்க ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாங்களா ஓகே குட்டீஸ் கவுனிங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அழகாக வந்து கதை சொல்லித்தர்றீங்க அழகாக கேம் விளையாடுறீங்க நிறைய பைபிள் காரியங்களை சொல்லித்தரீங்க ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த கேர் டிவி வாயிலாக அநேக பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஆசீர்வாதத்தை தருவார் இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணலாமா எல்லா கண்களை மூடுங்க பார்க்கலாம் எல்லா குட்டி பிள்ளைங்களாம் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம் அன்புள்ள நல்ல ஆண்டவரே நிறைமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மாலை வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேர் கிட்ஸ் நிகழ்ச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இயேசுவை போல ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து விருத்தியடைய ஆண்டவர் உதவி செய்வீராக இந்த கொரோனா நாட்களிலே தங்களுடைய திறமைகள் தாளந்துகள் எல்லாவற்றையும் நல்ல காரியங்களில் பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நிறைய காரியம் உங்களுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீடிய பொறுமை நீடிய பொறுமை பத்தி இதனால நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கேர் கிட்ஸ் எல்லாம் அழகா வந்திருக்காங்க அவங்க உங்க நேம வந்து உங்களுக்காக சொல்லுவாங்க கேக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை நேம் இஸ் சாம் ஆபதி மேனுவல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை நேம் இஸ் ஜோனதன் மில்ஃபர்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் நிடியா ரோஸ்லின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் சௌமியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் மெர்லின் நீங்க சொல்லுங்க Hi friends. Hi friends. I am Aaron. இவர் பேர் வந்து ஆரோன் பால் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம மத்தியில மெர்லின் அக்கா சௌமியா அக்கா எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு உங்களுக்காக நிறைய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறாங்க நம்ம பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா சரி ஃபர்ஸ்ட் நம்ம நீடிய பொறுமை பொறுமையை பத்து இப்ப வந்து அண்ணா அக்கா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாங் வந்து சொல்லி தர போறாங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே பொறுமையா இருப்பவன் நான் பாக்கியவான் பொறுமைசாலியான யோபுவை கர்த்தர் பார்த்தாரே பொறுமையா இருப்பவன் நான் பாக்கியவான் பொறுமைசாலியான யோபுவை கர்த்தர் பார்த்தாரே இழந்ததை எல்லாம் இரண்டு மடங்காய் தந்தார் பொறுமையாயிருந்தால் உனக்கு ஆசீர்வாதமே
மனப்பாடம் நல்லா சொல்லி கொடுங்க ஓகே ரெடி பொறுமை இருப்பவன் தான் பாக்கியவான் பொறுமை சாலியான யோபுவை கர்த்தர் பார்த்தாரே பொறுமை இருப்பவன் தான் பாக்கியவான் பொறுமை சாலியான யோபுவை கர்த்தர் பார்த்தாரே இளங்கதை எல்லாம் இருந்து மடங்காய் தந்தாரே இளங்கதை எல்லாம் இரண்டு மடங்காய் தந்தாரே சின்ன தம்பியே சின்ன தங்கையே வீட்டுக்கு வந்தா யாரா நம்ம வீட்டுல யாரா இருக்கா அம்மா ஓகே
முடிஞ்சது செகண்ட் அண்ணா அக்கா அது முடிஞ்சது தேர்ட் கிராண்ட்மா கிராண்ட்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் யார் இருக்கா கிராண்ட்மா கிராண்ட்பா இருக்காங்க அப்படிதானே அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் மரியாதையா நடந்துக்கணும் அப்புறம் எப்படி இருக்கணும் अभी அதனால அவங்க மூலமா நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கலாம் அப்படிதானே அதே மாதிரி பெரியவர்களை மதிக்கணும் டீச்சர்ஸ் உங்களுக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் மதிக்கணும் பெருமை நான் தான் பெரியவன் அப்படினெல்லாம் சொல்ல கூடாது சரிங்களா பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் யாரு பெற்றோர் பெற்றோர்ட்ட வந்து நம்ம பிடிவாதம் பிடிக்காம அன்பு காட்டணும் குட்டீஸ் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா இத கேளுங்க இதே மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க செகண்ட் வந்து யாரு பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும் அன்பா ஆசைப்பட கூடாது ஆசைப்படாம ஒரு இருக்குற பொருளை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி விளையாடிட்டீங்கன்னா சமாதானம் கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா फ्रेंड्स फ्रेंड्सட வந்து கோபப்பட கூடாது கோபப்படாம நடந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்பா பெரியவங்க எல்லாத்தையும் நீங்க பெருமையா நினைக்க கூடாது சரியா அந்த பெருமையை நம்ம விட்டுட்டு பொறுமையா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் நற்குணம் கிடைக்கும் அதே மாதிரி தான் फ्रेंड्स இங்க பாருங்க ஒரு அண்ணா இதே மாதிரி தான் நடந்து இந்த காரிய நாலு காரியத்துல உண்மையா நடந்து பாருங்க இயேசுப்பா என்ன பண்றாங்க வானத்துல இருந்து என்ன பண்றாங்க இயேசுப்பா வருகைக்காக நம்மள பரலோகத்துக்கு எடுத்துக்குவாங்க நம்மள பரலோகம் தானே போகணும் जेनिका எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவாரு குட்டி பிள்ளைங்க எல்லாம் ப்ளஸ் பண்ணுவாரு அப்புறம்
ஓகே சூப்பர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரே உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுப்பாரு ஓகே ரொம்ப முக்கியமான காரியம் ஜீசஸோட மினிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான காரியம் அவர் ஒன்னு பண்ணுவார் என்ன பண்ணுவார் இதெல்லாம் உண்மையாவே மிராக்கிள் பண்ணுவாரு அற்புதம் அதிசயம் செய்வாரு எல்லாமே செய்வாரு ஆனா ரொம்ப முக்கியமான காரியம் என்ன பண்ணுவாரு
யாரு குட்டி பையன் குட்டி பையன் இருந்தான் அவன் கையில என்ன இருந்துச்சு அப்பங்கள் இந்த மாதிரி அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இருந்துச்சு அப்ப என்ன பண்றான் அந்த அஞ்சு அப்பத்தியும் ரெண்டு மீனியும் கொண்டு வந்து இயேசுப்பா கையில கொடுத்துட்டு என்ன பண்றான் கொடுத்துட்டு போயிட்டான் சோ இவன் என்னாச்சு அவன் கிட்ட என்னதா இருந்துச்சு मम्मी கரெக்ட் இந்த இந்த 5 லூஸ் யூ 2 ஃபிஷ் என்ன பண்றாங்க ஜீசஸ் வந்துட்டு பிதா கிட்ட ப்ளஸ் பண்ணி பிரேயர் பண்ணி இத என்ன பண்ணுங்க பிட்டு கொடுங்க எல்லாருக்கும் வந்துட்டு கொடுங்க அப்படி சொன்னா அன்னைக்கு என்னாச்சு 5000 பேருக்கு மேலானவங்க வந்துட்டு போஷிக்க படுறாங்க இதெல்லாம் எதனால நடந்துச்சு அது ஒரு பெரிய மிராக்கிள் அப்படிதானே 5 அப்பத்தியும் ரெண்டே ரெண்டு மீனியும் வச்சு ஆண்டவர் வந்துட்டு 5000 பேருக்கு மேலான 5000 பேருக்கு மேலான ஆண்கள் அப்படின்னா அதுல பெண்கள் இருந்திருப்பாங்க குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு குத்து மதிப்பா நம்ம ஒரு 10,000க்கு மேல கூட நிறைய பேர் இருந்தாங்க அப்படிதானே அத்தனை பேருக்கும் இந்த அஞ்சு அப்பமும் ரெண்டே ரெண்டு மீனும் மட்டும் பிளஸ் பண்ணி ஆண்டவர் கொடுத்ததுனால அத்தனை பேரும் வந்துட்டு போஷிக்கப்பட்டாங்க இப்ப அன்னைக்கு அத்தனை பேர் போஷிக்கப்படுறதுக்கு யார் காரணம் அதே போலதான் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்னா இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்துட்டு ஏசப்பாக்கு கொடுக்கணும் ஏசப்பாக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத மற்ற இல்லாத பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு கொடுக்கணும் அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான குட் ஹேபிட்டா இருக்குது எப்படி சொல்றது நம்ம கிட்ட 5 ட்ரெஸ் இருக்கலாம் ஆனா பக்கத்துல ஒரு பையனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுல ஒரு ட்ரெஸ் கொண்டு போய் கொடுக்கணும் நமக்கு நிறைய சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் இருக்கலாம் ஆனா நம்ம கூட படிக்கிற பையனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் வெரி குட் ஷேர் பண்ணணும் அப்படிதானே அன்னைக்கு அந்த குட்டி பையனுக்குள்ள என்ன இருந்துச்சு அந்த தயவுன்ற குணம் வந்துட்டு இருந்துச்சு அதனாலதான் அத்தனை பேருக்கும் அந்த அவனோட சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு அதே மாதிரிதான் நமக்குள்ள என்ன இருக்கணும் தயவு இருக்கணும் நம்ம ஆவியின் கனிகளை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் போன வாரம் அன்பு சந்தோஷம் சமாதானம் படிச்சோம் இந்த வாரம் யாழ்னிக்கா நமக்கு நீடிய பொறுமையை பத்தி கொஞ்சம் முன்னாடி நீங்க எல்லாம் அழகா பாட்டோட குட்டீஸ்க்கு சொல்லி கொடுத்தீங்க அதுக்கு அடுத்தது 5வது ஆவியின் கனி என்ன தயவு தயவு வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது நம்ம கிட்ட சின்ன வயசுல என்ன பழகணும் நம்ம மற்றவங்களுக்கு தயவா இருக்க ஹெல்ப் பண்றதுக்கு பழகணும் அந்த பழக்கம் வந்துட்டு குட்டி குட்டியா நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கணும் இப்பவே நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும் இதை பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் நீங்களும் அப்படிதான் எனக்கு எனக்கு நீ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது என்ன பார்த்தாலும் இது எனக்கு வேணும் அதை பார்த்தா அது எனக்கு வேணும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுவேன் நான் மட்டும்தான் அழகா இருக்கணும் அப்படி நினைக்கவே கூடாது மற்றவங்களுக்கு கொடுக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த குட்டி பையன் கிட்ட வந்துட்டு 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு ஆனா அது ஜீசஸ் பிளஸ் பண்ணும் போது நிறைய நிறைய இருந்துச்சுல அப்ப நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த பையன் நிறைய சாப்பிட்டிருப்பான் அப்படிதானே நிறைய சாப்பிட்டிருப்பான் நிறைய வீட்டுக்கு கூட கொண்டு போயிருப்பான் அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ஜீசஸ் நமக்கு வந்துட்டு 2 மடங்காக அதை திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஏழைகளை பார்த்தா உதவி செய்யணும் சோ 5வது பாடமாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு
தயவே எல்லாரும் சொல்லிரலாமா தயவே பாத்துட்டு இருக்க குட்டீஸ் நீங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணனும் தயவுன்ற குணாதிசயத்தை பிரேயர் பண்ணி உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் வெரி குட் ஓவர் டு யாழ்னிகா தயவ பத்தி சூப்பரா பார்த்தாங்க அழகா ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க நம்மள எப்படி இருக்கணும் தயவா இருக்கணும் நீங்க இருக்கிற இடத்துல அழகா சொல்லி கொடுத்தாங்க அப்படிதானேப்பா சரி நீங்களும் தயவா இருந்து நிறைய என்ன பண்ணணும் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஸ்கிட் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம் சரியா ஆக்டிவிட்டில உங்களுக்கு நான் ஒரு டாபிக் நான் சொல்லி தர போறேன் ஓகே 1 மினிட்
இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த 2 பீஸ்ல நம்ம பின்னாடி கம் வச்சு பேக் சைடு தான் ஒட்டணும் என்ன பண்ணனும் பேக் சைடு ஆமா ஃப்ரண்ட் சைடு வேண்டாம் ஓகேவா ஓகே இதே மாதிரி ஒட்டிட்டீங்கனா வந்திருச்சா வந்திருச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்றோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் தெரியுமா அதுக்கு வந்து ஒரு கண்ணு வரைய போறோம் என்ன வரைய போறோம் கண்ணு வரைய போறோம் சரியா அதுக்கு மீசை ஓகேவா அதோட பாடியில எல்லாம் எப்படி இருக்கும் கோடு கோடா இருக்கும் ஆமா அதே மாதிரி நம்ம இப்படி வரைய போறோம் ஓகேவா இந்த மாதிரி வரையிட்டு கீழ வந்து நீங்க டாட் மாதிரி லாஸ்டா கொடுத்துருங்க ஓகேவா இப்போ வந்துச்சா உங்களுக்கு சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர் வந்து இந்த சைடுல எல்லாம் ஒட்டிக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து எனக்கு செய்ய முடியல அப்படினீங்கனா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் அந்த மாதிரி ஃப்ளார் எல்லாம் இந்த லைட்டா இதுல வரையலாம் சரியா நான் உங்களுக்கு அழகான ஒரு சார்ட்ல பிரப்பர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேவா இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இதே மாதிரி நீங்க சைடுல border எல்லாம் கொடுத்து அடிச்சுக்கலாம் சரியா அப்ப இப்போ என்ன வந்துருச்சு பட்டர்ஃப்ளை வந்துருச்சா ரெடி ஆரோன் வந்துருச்சா இதே மாதிரி வரையஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க வீட்ல எல்லாம் பக்கத்துல எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம வீட்டு பக்கம் ஏசப்பா தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அந்த நேரத்துல நீங்க ডেইলি ஜெபம் பண்ணுவீங்களா ডেইলি ஜெபம் பண்ணனும் இந்த நேம் வந்து இதுல எழுத போறீங்க என்ன பண்ண போறீங்க நேம் வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸ்ல எழுதி நீங்க வந்து அந்த பைபிள்ல என்ன பண்றீங்க வச்சு ডেইলি அவங்களுக்காக என்ன பண்ணனும் ஜெபம் பண்ணனும் சரி நம்ம எழுதலாமா ஓபேத் சொல்லுங்க உங்க நேம் சாம் ஓபேத் இமானுவேல் உங்களோட ஃப்ரெண்ட் நேம் ஏதாவது சொல்லுங்க வாசுதேவ் வாசுதேவ் இந்த மாதிரி வாசுதேவ் வேற பிரியா சரியா நமக்கு தெரிஞ்ச பேர் நம்ம ஏசப்பா பத்தி அறியாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா फ्रेंड्स இந்த பேரெல்லாம் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ்ல வந்து எழுதிக்கணும் அப்படி எழுதி நீங்க பிரேயர் பண்ற பைபிள்ல வந்து டெய்லியும் வச்சு நீங்க வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும் ஏசப்பா இவங்க எல்லாமே என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படணும் இவங்க எல்லாம் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணாதான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க குட்டி பிள்ளைக்கு ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே அதே மாதிரி நீங்க சின்ன பிள்ளைங்க டெய்லி இதே மாதிரி 2 டைம்ஸ் பண்ணீங்கனா போதும் ஏசப்பா இவங்களை தொடுங்க ஏசப்பா இவங்களை ஆலயத்துக்கு வரணும் ஏசப்பான்னு சொல்லி 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணீங்கனா போதும் இதே மாதிரி செய்வீங்களா சரி இன்னைக்கு வந்து நான் நற்குணத்தை பத்தி நான் சொல்ல போறேன் என்னது நற்குணம் நற்குணம் நற்குணத்துல வந்து 10 காரியம் இருக்கு சரியா நம்ம எப்படி இருக்கணும் நல்ல குணமா உள்ளவங்க தான் இருக்கணும் அப்படிதானே அப்பதானே ஏசப்பா பிடிக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் என்ன இருக்கணும் அன்பு நம்ம அன்பா இருக்கும்போ என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாராட்டுவாங்க நேசிப்பாங்க சரியா நம்மள மட்டும் நம்ம அன்பு கூற கூடாது அடுத்தவங்களுடைய நம்ம அன்பு கூறணும் ஏசப்பா சொல்லிருக்காங்கல்ல அதே மாதிரி செகண்ட் வந்து என்னது பொறுமையா இருக்கணும் என்ன பண்ணணும் பொறுமை ஆமா பொறுமையா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா தான தர்மம் செய்யணும் ஏழைகளுக்குலாம் என்ன பண்ணணும் தான தர்மம் செய்யணும் ஆமா அடுத்து வந்து நேர்மையா இருக்கணும் என்ன பண்ணணும் நேர்மை நேர்மையா இருக்கணும் அடுத்து நன்மை செய்யணும் எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும் தான் செய்யணும் சரியா இப்போ உங்களுக்கு ரெண்டு பென்சில் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ஒன்னு சின்ன பென்சிலா இருக்கு இன்னொன்னு வந்து பெரிய பென்சிலா இருக்கு இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பென்சில் இல்ல அப்ப நீங்க எந்த பென்சிலை கொடுப்பீங்க பெரிய பென்சில் பெரிய பென்சில தான் கொடுக்கணும் பரவாயில்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து நல்லதா பெஸ்டா கொடுக்கணும் சொல்லி அப்படி நினைக்கணும் ஓகேவா அடுத்து வந்து நன்றி நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் நன்றியா இருக்கணும் நன்றியா இருக்கணும் நன்றி சொல்றவங்களா இருக்கணும் நன்றி சொல்லணும் சரியா யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சா என்ன பண்ணணும் தேங்க் யூ சொல்லணும் அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி மன்னிப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் மன்னிக்கலாம் மன்னிக்கணும் தப்பே செஞ்சாலும் பரவாயில்ல அவங்களை வந்து மன்னிச்சிடணும் ஏசப்பா அப்படிதானே எல்லாத்தையும் மன்னிச்சாங்க நம்மளையும் அப்படிதான் மன்னிச்சாங்க நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருப்போம்ல ஏசப்பா நம்மளையும் மன்னிச்சாரா இல்லையா எல்லாத்தையும் மன்னிச்சாங்க ஆமா அதே மாதிரி கீழ்ப்படிதல் என்னது
ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஜீசஸ் கிட்ட கேட்பீங்க.
அப்ப வந்துட்டு நம்ம எப்படி கேட்கணும், ஏசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு நம்ம கேட்டது கிடைச்சிருமா? இல்ல, நம்ம என்ன கேட்கிறோமோ, இப்ப நமக்கு ஒரு புக்ஸ் வேணும், நோட் வேணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட ரொம்ப நம்பிக்கையோட நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா நமக்கு கண்டிப்பா ஏசப்பா தருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட கேட்கணும். சரியா? உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தா சரியா, அவளுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சைக்கிள் வச்சிருக்காங்க, நான் அவகிட்ட மட்டும் இல்லை. அப்போ வந்துட்டு அவள் என்ன பண்ணா, அவள் அதை பற்றிலாம் ஆசைப்பட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டு ஏசப்பா கிட்ட கேட்டா. எப்படி கேட்டா? ரொம்ப நம்பிக்கை, நம்ம ஏசப்பாட்ட கேட்கலாம், நமக்கு வந்துட்டு ஏசப்பா இதை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு கேட்டா. எனக்கு வந்துட்டு நீங்கள் தருவீங்கன்னு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் விடாமல் ஏசப்பா கிட்ட கேட்டா. அப்போ வந்துட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வீட்டில் ஒரு புது சைக்கிள் நின்றுச்சா அம்மா. அவளுக்கு அந்த அந்த சைக்கிள் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப நீங்க எல்லாம் அப்படி கேட்டு ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆச்சரியமா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ போய் அவங்க மம்மி கிட்ட கேக்குறா, மம்மி மம்மி சைக்கிள் யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு ஆன்டி வந்தாங்களா, அவங்க சொல்றாங்க ஏசப்பா கிட்ட நீ சைக்கிள் கேட்டேல ஏசப்பா தான் எங்கிட்ட கொடுத்து விட்டாரு அப்படி வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஜாலி, நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம், ஏசப்பா வந்துட்டு நமக்கு சைக்கிள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணா, அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டினான். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க குட்டீஸ், நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், டாய்ஸ் வேணும், சாக்லேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு உங்களுக்கு தருவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஏசப்பா தருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணணும். சரிங்களா? நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிட்டா போதுமா? மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் தானே? அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல ஏசப்பாட்ட வந்துட்டு இதுக்கு கேட்கலன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஏசப்பா கிட்ட நீங்க கேட்டேன்னா எனக்கு சைக்கிள் கொடுத்த மாதிரி உனக்கு வேணுங்கிறத என்ன பண்ணுவாரு, கொடுப்பா, கண்டிப்பா தருவாருன்னு சொல்லி நீங்க வந்துட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? இனிமே உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர் கேப்போம். எப்படி கேப்பீங்க? நம்பிக்கையோட கேட்கணும். சரிங்களா? ஓகே, சூப்பர் குட்டீஸ். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வேணா கண்டிப்பா ஏசப்பாட்ட கேளுங்க, உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா உங்களை வந்து சேரும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஸ்கிட் பண்ண போறாங்க, நீங்க பாக்க ரெடியா? நாங்களும் ரெடி, பாக்கலாம். சரி, ஒரு சாயம் கிடைச்சிட்டு பாப்பா, கலந்து கலந்து
சரி வா நம்ம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதலாம்டா என்ன கூட்டு போறாங்களோ தெரியல என்ன வேற கிட்ட போய் ஜீரோ மார்க் போன திட்டு தான் நம்ம போறோம் எவ்வளவு டைம் எவ்வளவு டைம் நம்ம இது ஆயிருக்கோம் சிறுவா நம்ம ஸ்கூல் வரல ஏதோ எக்ஸாம் பேட்ல வந்துருச்சு ஆமா Morning, students. Good morning. Good morning. Sit down. So, exam kala padichitingla? Padichitanga. Okay, ready a irukinga? Okay, miss. Okay, time aayichu. Exam ellam start pannala neenga. Unga paper mattum paathu eludhuvom. Pakkathula paaka koodadhu, pesa koodadhu, yaarey disturb panna koodadhu. Okay ya? Okay, start pannunga. Keep quiet. நீ வந்துட்டு நீ நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா நான் உங்களுக்கு வந்துட்டு
டிசி வந்துட்டு உனக்கு கிழிச்சு கொடுத்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. நீ நீ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா உன் பேப்பரை கொண்டு போய் காட்டு, நீ என்ன லெசன்ஸ்ல இருக்கேன்னு காட்டு. நீ பேரண்ட்ஸ் கிட்ட நீ வாய் பேசாத, நீ எத்தனை தடவை நான் பாரு, நீ பேசாத போ. ஜீசஸ் வந்துட்டு அவருடைய மலை பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு. சோ இனிமேல்
சாந்தமா இருக்க போறோம் வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா No, no, no.